ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த உபவாச ஜபத்தின் முதல் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். அவ்வளவு நேரமாய் நாம் பாடல் பாடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்போதும் நாம் முதலாவது சில காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜோ பண்ணிவிட்டு நாம் அடுத்த பகுதியாக வேத வசனங்களை தியானித்து செபித்து கடந்து செல்ல இருக்கிறோம். ரெண்டு காரியங்களை நாம் மையமாக வைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிப்போம். பொதுவாக பகல் நேரத்தில் விசேஷ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாம் பகல் நேரத்தில் நம்முடைய தேசத்திற்காக ஜெபித்தோம். நாளைக்கு வியாதியாய் உள்ளவர்கள் சுகமடைய, பிசாசின் போராட்டத்திற்கிறவர்கள் விடுதலையடைய ஜெபிப்போம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை முன்னிட்டு ஜெபிப்போம். ஆனால் மாலை நேரத்தில் நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய வாழ்விற்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுபோல் இன்றைக்கு முதலாவது சபைக்காக ஒரு ரெண்டு ஜபக்குறிப்புகளை சொல்லி நாம் ஜெபித்து விட்டு அடுத்தது நம்முடைய வாழ்விற்கான ஜபக்குறிப்புகளை சொல்லி ஜெபிக்க இருக்கிறோம். உற்சாகமாய் ஜெபிப்போம். கர்த்தர் நாமத்திலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. முதலாவது இப்போது நம்முடைய சபையிலே வருகிற சின்ன பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, அவர்களுக்கு கர்த்தர் நல்ல கிருபை இரக்கம் தர ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக சில காரியங்களை நான் அவர்களுக்காக சொல்லும்போது நீங்கள் அதை புரிந்து கொண்டு நான் ஜெபிக்கும்போது என்னோடு கூட தொடர்ந்து அந்த காரியங்களை சொல்லி ஜெபியுங்கள். அதாவது சிறு பிள்ளைகளை எந்த நோயும் ஆபத்தும் விபத்தும் தொடாதிருக்க ஜெபிக்க போகிறோம். பிசாசின் கிரியைகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட, துன்மார்க்கரின் செயல்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட, இன்னும் ஜெபிக்க வேதமாசிக்க பிள்ளைகளுக்கு வாஞ்சை உண்டாக, அவர்கள் படிக்கிறதான கல்வியிலே அவர்கள் சிறந்து விளங்க, நல்ல சுபாவங்கள் நன்னடக்கைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாக, இன்னும் அவங்களுக்கு நல்ல நண்பர்கள் ஸ்கூலில் சுற்றுப்புறங்களில் இருக்க, ஸ்கூலில் நல்ல ஆசிரியர்கள் அவர்களுக்கு இருக்க, நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய சபையில் வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, பரலோகபிதாவே, அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த வேளையில் அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, அன்பின் தேவனே, ஸ்தோத்திரம். நீர் மாறாதவர், 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 மகிமையின் தேவன், உன்னதமான தேவன், அடைக்கலமான தேவன், ஓ ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இந்த வேளையிலே ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சின்ன பிள்ளைகள் சபையில் வருகிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த நோய்களும் வராதபடி கர்த்தர் காப்பீராக, ஆபத்து விபத்து தொடாதிருக்க கர்த்தர் காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல பாதுகாவலை தந்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை எங்கள் பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் கிரியைகளுக்கு கர்த்தர் அவர்களை விலக்கி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு பிசாசு பல்வேறு வகையான கிரியைகளை பிள்ளைகளுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்க அப்பா, அவைகளுக்கெல்லாம் எங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். அவைகளுக்கெல்லாம் எங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. நீர் கிரியை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிள்ளைகளுக்கு என்னாலும் இருப்பதாக, உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிள்ளைகளுக்கு என்னாலும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவருடைய கரம் எங்கள் பிள்ளைகள் மேலே பாதுகாவலாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவ கிருபை, தேவ ஆளுகை, தேவ சமூகம் எங்கள் பிள்ளைகள் மேலே நாளும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஐயா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
கர்த்தர் அற்புதங்களை செய்வீராகப்பா, வல்லமையான காரியங்களை செய்வீராக, மகிமையான மகத்தான செயல்களை எங்கள் ஆண்டவராகிய தேவனில் செய்தள்ளபடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, துன்மார்க்கருடைய செயல்களுக்கு எங்கள் பிள்ளைகளை நீர் விலைக்கு பாதுகாத்தள்ளபடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் கர்த்தர் நல்ல வாஞ்சைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, இவங்க படிக்கிறதான படிப்பிலே அவருடைய கல்வியிலே சிறந்து விளங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே இந்த படிக்க வேண்டிய ஞான நன்மைகளை பரலோகத்தின் தேவனானவர் ஆமென் ஹல்லேலூயா ஈவாய் தந்து நடத்துவீராக, தீவாய் தந்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நல்ல சுபாவங்கள் எங்கள் பிள்ளைகளிலே பெருகுவதாக, நன்னடக்கைகள் உள்ளவர்களாய் அவர்கள் வாழும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தன்மைகளை எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் நிறைவாய் தருவீராக, ஆசீர்வதித்து தருவீராக. ஓ கர்த்தாதி கர்த்தருடைய கிருபை இரக்கம் எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திராண்டவரே. அப்பா, நல்ல நண்பர்களை தாங்க ஆண்டவரே, ஸ்கூலில் நல்ல நண்பர்களை தாங்க ஆண்டவரே, அக்கம் பக்கத்தில் நல்ல நண்பர்களை தருவீராகப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நல்ல ஆசிரியர்களை தந்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இவ்விதமாய் எங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நன்மை உண்டாயிருக்கிற பிள்ளைகளாய், நன்மையினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திடப்பட நாமத்தினாலே ஆசீர்வதித்து செபிக்கிறோம். சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் தேவ கிருபை பெருக பண்ணும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, அடுத்ததாக இன்னொரு காரியத்திற்காக நம்முடைய சபைக்காக ஜெபிக்கும்போது, நம்முடைய சபையின் தரிசனத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 காரியங்களை நாம் நம்முடைய சபையின் தரிசனமாக வைத்து சில வருடங்களாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் அவைகளை நிறைவேற்ற நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபையிலே 60 ஆத்துமாக்கள் என்கிற ஆத்துமாக்களின் எண்ணிக்கையை கர்த்தர் பெருக பண்ண வேண்டும். மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஜபக்குழுக்கள், அது 5 ஜபக்குழுக்களாக நாம் இப்போது ஒரே ஒரு ஜபம்தான் அது மிஷினரி ஊழியங்களுக்காக செய்கிறோம். அது 5 பெருக ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக கையருகே ஒரு கிளை, காணாத தூரத்தில் ஒரு கிளை, அதாவது நம்முடைய சபையின் மூலமாய் நாம் நம்ம அருகிலேயே ஒரு கிளை ஊழியத்தை போய் வருகிற தூரத்திலே ஒரு கிளை ஊழியத்தை ஆரம்பிக்கவும். அடுத்ததாக காணாத தூரம் என்று சொல்லும்போது வட இந்திய ஊழியங்களிலே ஒரு ஊழியத்தை நாம் தத்தெடுத்து அந்த ஊழியத்திற்காக ஜெபிக்க அவர்களுக்காய் கொடுக்கிற அந்த தரிசனம். இப்படி இந்த ரெண்டுமே நம்முடைய ஸ்தாபனத்தின் தரிசனங்களில் ஒன்று. அதை நம்முடைய சபைக்காகவும் வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை நடத்தும்படியாக ஜெபிக்க போகிறோம். அதுபோல் நமக்கு சொந்த இடம் அல்லது கட்டிடத்தை வாங்க கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபையிலிருந்து முழுநேர ஊழியர்கள், மிஷினரிகள், அவர்கள் தனிநபராக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அப்படிப்பட்டதான ஊழியர்களை மிஷினரிகளை கர்த்தர் எழுப்பும்படியாகவும் நாம் இந்த காரியங்களை மனதில் கொண்டு ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சபையின் தரிசனத்திற்காக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லவர். ஆமென் ஆண்டவரே, எங்கள் சபைக்கு கர்த்தர் தந்திருக்கிற எல்லா கிருபை இரக்கங்கள் நன்மைகளுக்காக ஸ்தோத்திர பண்ணுகிறோம். இத்தனை நாட்களாய் நடத்தினவர் இன்னும் நடத்துவீர் ஆண்டவரே, இன்னும் மேன்மையடைய பண்ணுவீர் ஆண்டவரே, பெருக பண்ணுவீரப்பா, அதற்காக ஸ்தோத்திர பண்ணுகிறோம் ஆண்டவரே.
கத்தாவே 60 ஆத்துமாக்கள் என்கிறதான ஆத்துமாக்களின் எண்ணிக்கையை நாங்கள் அடைய கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த தரிசனத்தை கத்தர் நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சிறியவனை பெருக பண்ணுகிற தெய்வம் ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, சின்னவனை ஆயிரமாய் பெருக பண்ணுகிறதான தெய்வம் நீங்கள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறதான ஜெபக்குழுக்கள் அது 5 பெருக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போது நாங்கள் ஆண்டவரே ஒரு ஊழிய ஆண்டவரே மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரே ஒரு ஜெபம்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது 5 குழுக்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எழும்ப கத்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம் அழுகிறோம் ஆண்டவரே. அப்படியே கத்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, கையருகே ஒரு கிளை ஊழியம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அதற்காக இவ்வளோ பிரயாசப்படுகிறோம், முயற்சிகளை எடுக்கிறோம், அந்த காரியங்களை கத்தர் வாய்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறதான ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறதான அந்த இடத்தை காண்பித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் சபையின் மூலமாய் ஒரு கிளை ஊழியம் எழும்பத்தக்கதாக கத்தர் நீர் வாசலை திறந்தள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. காணாத தூரத்தில் ஆண்டவரே இந்த வட இந்திய மிஷினரி கரங்களில் ஒரு களத்தை தத்தெடுத்து அதற்காக செபிக்க அதற்காக கொடுக்கவும் கத்தரைங்களை திராணியுள்ளவர்களாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அந்த தரிசனத்தையும் தேவன் நிறைவேற பண்ணுவீராக, நிறைவேற பண்ணுவீராக, வாய்க்க பண்ணுவீராக. அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கத்தாவே, இப்படிப்பட்டதான ஒரு வாடகை இடத்துல ஆராதிக்க கத்தர் உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் சபைக்காக சொந்த இடமோ கட்டிடமோ வாங்க வேண்டும், அதற்கான காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள் இப்படிப்பட்டதான காரியத்திற்கு சம்பந்தமில்லாமல் இருக்கலாம், ஏதுமில்லாமல் இருக்கலாம், ஆனால் கிரியை செய்கிற தேவனால் எல்லாம் கூடும், வாய்க்க பண்ணுகிற தேவனால் எல்லாம் கூடும். ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காற்றையும் மழையையும் பார்க்காத நேரத்தில் பள்ளங்களை ஆமே ஹல்லேலூயா நிரம்ப பண்ணுகிற கர்த்தரால் ஆகும். ஆமே, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து செபிக்கிறோம். கர்த்தர் நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையிலிருந்து ஆண்டவரே முழு நேர ஊழியர்கள் எழும்புவார்களாக, மிஷினரிகள் எழும்புவார்களாக. அன்றைக்கு அந்தியோகியா சபையிலிருந்து எழும்பின ஆண்டவரே பவுலை போன்றவர்கள், பர்னபாவை போன்றவர்கள் எங்கள் சபையிலிருந்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்காக எழும்புவார்களாக ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திர கத்தாவே. தீவுகளுக்கு கடந்து செல்லுகிற, ஓ அறியப்படாத தேசங்களுக்கு கடந்து செல்லுகிற மிஷினரிகளாய் எழும்புவார்களாக ஆண்டவரே. இப்படிப்பட்ட தரிசனங்களையும் தேவன் நிறைவேற பண்ணும்படியாய் செபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்படிப்பட்டதான அற்புதமான கிரியைகளை எங்கள் ஆண்டவரே சபையின் தரிசனமான இந்த ஆண்டவரே அப்பா இந்த இலக்குகளை அடைய கர்த்தர் உதவி செய்வீராக. திட்டங்கள் தந்தவரே, செயல்படுத்துகிறவரே, நீங்கள் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி வல்ல கரத்திலே தருகிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. நம்மளாரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. திட்டங்கள் தருபவரும் நீர்தான் ஐயா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தான் ஐயா. திட்டங்கள் தருபவரும் நீர்தான் ஐயா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தான் ஐயா. எஜமானனே எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க அமேன். உங்க ஊழியா நான் ஏன் கலங்கனோ, அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க உங்க. ஆமென். ஆண்டவரே உங்க சபையப்பா,
நீங்க தான் ஏற்படுத்துறீங்க, அழகாய் நடத்துவீங்க அப்பா, நடத்தி செல்வீங்க. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, அடுத்ததாக நம்முடைய வாழ்வுக்காக நம்முடைய விசுவாச மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஜெப நேரம், ஒவ்வொருடைய குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ரெண்டு காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். லேவியராகம புஸ்தகம் 20:26 குறிப்பிடப்பட்டிருக்கிறது போல, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்கிற ஒரு அருமையான வசனத்தை இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இங்கே ஆண்டவர் அதைத்தான் தேவ ஜனங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதற்காக நாம் செபிக்க இருக்கிறோம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் அவரை போல இருக்க, அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க மற்றவர்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளின் பரிசுத்த வாழ்வுக்காக பரிசுத்தத்திற்காக ஜெபிக்க போகிறோம். சில காரியங்கள் அதிலே நாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவருடைய நடைகள், உடைகள், பேச்சுக்கள், இவைகளிலே பரிசுத்தம் உண்டாக, பார்வைகள், பழகுதல், உறவுகளிலே உண்மை உண்டாக ஜெபிக்க போகிறோம். அந்தரங்க வாழ்விலே பரிசுத்தம் உண்டாக ஜெபிக்க போகிறோம். விட்டு விலக வேண்டியவைகளை விட்டு விலக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு அநேகர் இந்த மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறார்கள், அவைகளெல்லாம் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து நம்முடைய சபையில் வர்ற தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்கிற நாம் எல்லாரும் இவ்விதமான கர்த்தர் விரும்புகிறதான பரிசுத்தராயிருக்க, பரிசுத்தராயிருக்க. அவர் பரிசுத்தர், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாயிருப்பீர்களாக. அழகாய் சொல்லியிருக்கிறார், எனக்கேற்ற பரிசுத்தர்களாயிருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாயிருக்க உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எல்லாரை போல வாழும் வாழ்க்கை அல்ல, இயேசுவை போல பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. அவர் விரும்புகிற அவருக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கை. அப்பா, ஸ்தோத்திரப்படுகிறோம், 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 ஸ்தோத்திரப்படுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே. உமக்கேற்ற பரிசுத்தவான்களாய், உமக்கேற்ற பரிசுத்தர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதற்காக ஜெபிக்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதான நம்முடைய வார்த்தையின்படியாகவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரப்படுகிறோம், ஸ்தோத்திரப்படுகிறோம், ஸ்தோத்திரப்படுகிறோம். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருவர் வாழ்விலும் கிரியை செய்வீராக, ஒவ்வொருவர் வாழ்விலும் கிரியை செய்வீராக, மகிமையான செயல்களை செய்வீராக, அற்புதமான செயல்களை செய்வீராக. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே. அப்பா, ஆமேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கேற்ற பரிசுத்தவான்கள், உமக்கேற்ற பரிசுத்தவான்கள். ஆமேன். அல்லேலூயா. உம்முடையவர்களாய் இருக்கும்படியாக ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டதான இந்த வாழ்வாகிய பரிசுத்தம் ஒவ்வொருவரிலும் காணப்படுவதாக, எங்களில் காணப்படுவதாக.
ஆண்டவரே, எங்கள் சபையில் வருகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு நபர்களிலும் காணப்படுவதாக, அதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய நடைகள், உடைகள், பேச்சிலே பரிசுத்தமுண்டாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய நடவடிக்கைகளும் பரிசுத்தமாய் இருப்பதாக, உடைகளெல்லாம் பரிசுத்தமாய் இருப்பதாக, பேச்சுக்கள் எல்லாம் பரிசுத்தமாய் இருப்பதாக, கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருடைய பார்வைகள் பரிசுத்தமாய் இருப்பதாக, பழகு முறைகள் பரிசுத்தமாய் இருப்பதாக, உறவு முறைகள் பரிசுத்தமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக, எங்களுக்குள்ளே கிரியை செய்வீராக ஆண்டவரே. எங்கள் சபையின் குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்வீராக தகப்பனே. நீர் விரும்புகிற காரியம் ஆமென், ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவரே எல்லாரிலும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. அந்தரங்க வாழ்வை யார் காணப்போகிறார்கள் என்கிறதான துணிகரம் இல்லாதபடி, ஓ ஹல்லேலூயா, தேவனுக்கு விரோதமாய் எப்படி இதை செய்வது என்கிறதான ஒரு பரிசுத்தம் ஆமென் உண்டாவதாக, உண்டாவதாக. ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே விட்டுவிட வேண்டிய காரியங்கள், இன்னும் விடமுடியாத சில காரியங்கள் ஆண்டவரே சிலருடைய வாழ்விலே காணப்படுகிறதே. கர்த்தர் இறங்குவீராக, அற்புதங்களை செய்வீராக. இயேசுவே ஸ்தோத்திரமையா. விட்டுவிட வேண்டியதான சில காரியங்களை விட்டுவிட, தேவன் விரும்பாதவைகளை விட்டுவிட, தேவன் வெறுக்கிறவைகளை விட்டுவிட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவைகளை விட்டு விலகிவிட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைக்கு ஆண்டவரே பயன்படுத்துகிறதான இந்த செல்போன்கள் எல்லாம் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படுவதால், அதில் காணுகிற காட்சிகள் ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஃபோனினாலே ஒருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே இந்த பரிசுத்த வாழ்வில் அனுபவத்தை இழந்து விடாதபடிக்கு கர்த்தாவே அப்பா நீங்க பாதுகாத்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரபலர சக்கரதலரபதிபனமலரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல காரியங்களுக்காக அவைகளை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்படுகிறோம். நம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் நீர் ஆளுகை செய்வீராக. நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். லேலுயா. அதுபோல எல்லாருடைய வாழ்வின் பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய சபையில் வருகிற அனைத்து தெய்வ பிள்ளைகளுடைய பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக, குறிப்பாக உபாகம புஸ்தகம் 28:1 நாம் வாசிக்கிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கவனமாயிருக்க, செய்ய கவனமாயிருக்க, அதற்கு செவி கொடுக்க. 28:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி செய்யும்போது, அப்படி கவனமாயிருந்து செய்யும்போது ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இப்படிப்பட்ட பொருளாதார ஆசீர்வாதத்தை தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரணும். அதற்கு ஆண்டவர் சொல்கிறது இதுதான், அவருடைய கட்டளைகளின்படி செய்ய கவனமாக இருக்கணும், அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். இப்படி செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்.
இங்கேயும் நம்ம சில காரியங்களை அப்படியே சொல்லி ஜெபிக்க போகிறோம். வறுமைகள் இல்லாமைகள் இல்லையே என்கிறதான அந்த இல்லாமைகள் மாற ஜெபிக்கலாம். கடன் வட்டிக்கடன் இவைகளெல்லாம் மாற ஜெபிக்க போகிறோம். இன்னும் அடிக்கடி ஏற்படுகிற சில நஷ்டங்கள் சில இழப்புகள் மாற ஜெபிக்க போகிறோம். வீண் செலவுகள் மாற ஜெபிக்க போகிறோம். வேலைகளில் நிரந்தரம் வேலைகளில் உயர்வு இன்னும் செய்கிறதான தொழிலே ஆசீர்வாதம் வருமானங்களிலே உயர்வு இவைகளை கர்த்தர் தர நாம் ஜெபிக்க போகிறோம். அதுபோல தெய்வ பிள்ளைகள் கர்த்தர் தருகிறதான பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணவும் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இதற்காக ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில் இந்த சபையில் வருகிற எல்லாருடைய பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம், பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வறுமைகள் மாறட்டும் ஆண்டவரே, இல்லாமைகள் மாறுபடியாய் ஜெபிக்கிறோம். இவைகள் இல்லையே என்கிறதான அந்த நிலையை தேவன் எடுத்துப்படுவீராகப்பா, நிறைவை தாங்கப்பா, நிறைவை தாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆமென். ஒரு காரியத்தை செய்வதற்கு முயற்சிக்கும் போது இல்லையே என்கிறதான அந்த இல்லாமையை மாற்றி ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நிறைவை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடன் பாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு அந்த கடனிலிருந்து ஒரு விடுதலையை தருவீராக, வட்டி கடனிலிருந்து விடுதலையை தருவீராக அப்பா. உம்முடைய பொருளாதார நன்மைகளால் ஆண்டவரே இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நன்மைகள் உண்டாயிருப்பதாக. உம்மால் தரப்படுகிற பொக்கிஷங்கள் சம்பூரணங்கள் உண்டாயிருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஏற்படுகிற நஷ்டங்கள் மாறுவதாக, இழப்புகள் மாறுவதாக, கர்த்தராகிய தேவன் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீண் செலவுகள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. தேவையில்லாத செலவுகள் ஆண்டவரே மாறுபடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒவ்வொருடைய வேலைகளிலும் தேவன் நல்ல நிரந்தரத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நிரந்தரமான வேலை இல்லாதவர்களுக்கு அதற்கான வேலையை தருவீராக. படிப்பிற்கேற்ற வேலை இல்லாதவர்களுக்கு அதற்கான வேலை வாய்ப்புகளை தேவன் தருவீராகப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. வேலைகளிலே ஏற்ற சமயங்களிலே உயர்வுகளை தருவீராக அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம் சொந்தமாய் வேலை செய்கிறவர்கள், சொந்த அம்மாய் தொழில் செய்கிறவர்கள் ஆண்டவரே, அவருடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவருடைய தொழிலானது ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருமானங்களில் கர்த்தர் உயர்வுகளையும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய தேவன் நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தர் இப்படிப்பட்டதான இல்லாமைகள் நஷ்டங்கள் இப்படிப்பட்டதான குறைவுகளை எல்லாம் மாற்றி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரே அவர்களுக்கு வருகிறதான எல்லா ஆண்டவரே பொருளாலும் கையின் பிரயாசங்களாலும் கர்த்தரை கனம் பண்ண தேவாதி தேவன் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிலும் அவர்கள் கவனமுள்ளவர்களாய் காணப்பட உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எழுந்தருளும் கிரியை செய்யுங்கப்பா. உம்முடைய உன்னதமான நாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. அல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கோ, ஆனந்த துதி ஒளி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கோ,
ஆகாய விண்மினாய் அவஜனம் பெருகோ ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. அல்லேலூயா. ஆகாய விண்மினாய் அவஜனம் பெருகோ ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய சபையை ஆசீர்வதிக்க நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபையின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் இன்று ஜெபித்தது போல ஆவிக்குரிய வாழ்விலும் பொருளாதார நன்மைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தர நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நாம் இப்போதும் தொடர்ந்து நாம் வேதத்தை தியானித்து இந்த ஜபத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் இருப்பதாக. அன்பானவர்களே, விதமாக நமக்கு இந்த சபையின் உபவாச ஜபமானது இன்றையிலிருந்து வருகிற 28ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை வரை தொடர்ந்து மாலை இதே நேரத்தில் 7 மணிக்கு ஆரம்பித்து நாம் நடத்துவோம். அதுபோல் பகல்லையும் 1 மணி நேரம் நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியங்களை வைத்து ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிப்போம். எல்லாரும் உற்சாகமாய் பங்கு பெற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். இப்போது நாம் வேதத்தை குறித்ததான சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது இதைத்தான் நம்முடைய வேத பாட கூட்டத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால், இன்றைக்கு நாம் வேதத்தை படிக்க வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்கிறது. இது அனைவருக்குள்ளே குறைந்து கொண்டே போகிறது. அந்த காரியம் பெருக வேண்டும் என்பதற்காக எல்லாரையும் இதிலே நாம் உற்சாகமூட்டும்படியாக இந்த வேதத்தை குறித்ததான காரியங்களை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அதனால் இந்த வேதத்தை பற்றியதான சில அடிப்படையான காரியங்களையும், இந்த வேதத்தை நாம் எப்படி படிக்க வேண்டும், எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும், அதனால் என்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே உண்டாகிறது என்பதைத்தான் இந்த பைபிள் ஸ்டடியிலே நாம் சில நிமிடங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதுவரை நாம் படித்தது என்னவென்றால், அதன் தொடர்ச்சியைத்தான் நாம் இன்றைக்கும் படிக்கப் போகிறோம். இந்த வேதாகம் தேவனுடைய வார்த்தை என்பதுதான் நாம் முதலாவது கற்றுக்கொள்ளுகிறதான காரியம். வேதம் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்போ அதற்கு நம்ம போன பைபிள் ஸ்டடியில் நாம் என்ன படித்தோம் என்றால், அதை இந்த வேத இது தேவனுடைய வார்த்தை என்பதற்கு நிரூபணமாக வேதத்தை கர்த்தர் தான் எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதாவது அவருடைய வார்த்தைகள் அடங்கினது இந்த வேதத்தை. ஆக்கியோன், அதாவது ஆங்கிலத்தில் ஆத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இதை எழுதி தந்தவர், அதாவது மனிதர்களை கொண்டு எழுதி இருந்தாலும் இது எழுதுவதற்கு காரணமாக இருந்தவர் முழுக்க முழுக்க ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இதை ஆக்கியவர் தேவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ரெண்டாவதாக போன வாரத்தில் நாம் பார்க்கும்போது இந்த வேதாகமத்தில் உள்ள ஒற்றுமைகள், அதாவது இந்த வேதம் வந்து அப்படியே ஒரே நாளில் எழுதி முடிக்கப்பட்டதல்ல, அல்லது தொடர்ச்சியாக எழுதி முடிக்கப்பட்டதல்ல. சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேலாக 60 தலைமுறைகளாக 66 புத்தகங்களாக எழுதப்பட்டது. ஆனால் இது அப்படியே அப்படி எழுதப்பட்டாலும் 60 தலைமுறைகளுக்கு மேலாக எழுதப்பட்டது. 1600 ஆண்டுகளுக்கு மேலாக
இது எழுத நாட்கள் எடுத்திருக்கிறது. ஆனாலும் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் இது ஒருவர் எழுதினது போலவே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால அது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக இந்த ரெண்டு காரியம்தான் நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு இந்த வேதத்தை யாரும் அழிக்கவும் முடியாது, அழியவும் செய்யாது. அல்லேலூயா, ஆமென். அதை குறித்து நாம், ஏன்னா தேவனுடைய வார்த்தைகளை யாரும் என்ன செய்ய முடியாது, அழித்து போட முடியாது, ஒழித்து போட முடியாது. இது எல்லாமே அப்படியே பொய்யாக போவதில்லை. அதாவது அப்படிப்பட்ட காரியங்களை தான் அழிக்க முடியும், பொய்யாய் போகிற காரியங்களை தான் அழிக்க முடியும். ஆனால் இந்த வேதத்தையும் இதில் உள்ள வார்த்தைகளையும் அழிக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொன்றும் நிறைவேறுகிற வார்த்தைகள், அல்லேலூயா, ஜீவனுள்ள வார்த்தைகள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவேறுவது இன்னும் ஜீவனுள்ள வார்த்தைகள். இதை அழிக்க வேண்டும் என்று எதிர்க்கிறவர்கள் தான் அழிந்தார்களே வெளிய, இந்த வேதமானது ஒரு நாளும் அழிந்து போனது அல்ல. அல்லேலூயா. சரி, கவனிங்க. அது மாத்திரமல்ல, அநேகர் இந்த வேதத்தில் அநேக தவறுகள் இருக்கிறது, வாதிடுகிறார்கள். அதாவது இது இப்படி இருக்குது, இப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக அரசியல்வாதிகள், நாத்திகர்கள், இன்னும் சில தத்துவ ஞானிகள், மதவாதிகள், விஞ்ஞானிகள், அறிவாளிகள், இப்படி எல்லாம் இன்னைக்கு நேற்றில்லை, ஆரம்ப நாட்கள்லேருந்து காலகாலமாக எழுப்பி என்ன செய்து கொண்டே இருக்கிறார்கள்னா, இதுக்கு விரோதமாக இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த அவர்கள்தான் இல்லாமல் போனார்களே ஒழிய, இந்த வேதம் இன்றைக்கும் இருக்கிறது. குறளிலேயே சொல்லலாம், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை, அதான் தேவனுடைய வார்த்தை என்பது. அல்லது இப்போ வேறு ஏதாவது புத்தகமாக இருந்திருந்தால் இவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியில் இந்த புத்தகம் இன்றைக்கி என்ன செய்திருக்க முடியாது. இந்த வேத புத்தகம் இன்றைக்கும் நாம் காணுகிற ஒரு பொருளாக, ஒரு ஆண்டவருடைய வார்த்தையாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக கிடைத்திருக்காது. ஏன்னா அவ்வளவு தடைகளை தகர்த்து, அவ்வளவு அளிக்கிற கிரியைகளை தாண்டி இந்த வேத வார்த்தை இன்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், எல்லா எதிராளிகளையும், எல்லா எதிர்ப்புகளையும் கீழ்ப்படுத்தி தேவனுடைய வார்த்தை என்கிறபடியினாலே இது ஜெயமெடுத்த ஒரு புத்தகமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு உதாரணமாக 18வது நூற்றாண்டிலே ஒரு நாத்திகர் ஒருவர் இருந்தார். நாத்திகர்களுக்கெல்லாம் தலைவர், நாத்திகர் என்று சொல்லும்போது கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கொள்கையுடையவர். அவர் பேர் வந்து ஜெனரல் வால்டயர் என்று சொல்லப்படுகிறதான பெயரை உடையவர். பாருங்கள், அவர் இவ்விதமாய் சொன்னார், கிறிஸ்தவ மார்க்கத்தையும் பைபிளையும் உலகத்தில் இராதபடி ஒழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்தார். நடந்தது என்ன தெரியுமா, அவர் மரித்து போனார். 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு அவருடைய வீடு ஜெனீவா என்கிறதான ஒரு பைபிள் சொசைட்டின் நடைபெறுகிற, அதாவது வேதாகமம் அச்சிடப்படுகிறதான ஒரு இடமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அப்போ இதில் நம்ம தெரிந்து கொள்ளலாம், வேத வசனமும் அதைத்தான் சொல்லி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போ, என் வார்த்தைகளோ என்ன செய்யாது, ஒழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். சரி, இது ஒரு காரணம். இது தேவனுடைய வார்த்தை என்பதற்கு அழிக்க நினைத்தாலும் இதை என்ன செய்ய முடியல, அழிக்க முடியல, அது ஒரு காரணம். அடுத்தது பாருங்க, இது அநேகர் வாசிக்கிறார்கள், உலகத்திலே அதிகமான நபர்கள் வாசிக்கிற நேசிக்கிற புத்தகம் இந்த வேத புத்தகம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அநேக பிரதிகள் விற்பனையான புத்தகமும், அநேகர் வாங்கியிருக்கிற வாசித்திருக்கிற புத்தகமாயும் இது காணப்படுகிறது. அதாவது இவ்விதமாக சொல்லுகிறார்கள் என்னென்னா,
இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு கண்டுபிடிச்ச உடனேயே 1456 வருஷத்தில், இன்றைக்கி நம்ம எத்தனாவது வருஷத்தில் இருக்கிறோம், 2024 இருக்கோம், 1456 வருஷத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை அன்னைக்கு ஆரம்ப நாட்களில் கண்டுபிடிச்ச போது அந்த 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 ப்ரெஸ்ஸினுடைய உரிமையாளர், அதாவது அந்த அதை செயல்படுத்தினவர் ஜோகன்ஸ் குட்டன்பர்க், அவருடைய அந்த ப்ரெஸ்ஸில் முத முதல்ல பிரிண்ட் பண்ண புத்தகம் எது அப்படின்னா இந்த வேத புத்தகம். அல்லேலூயா. அதாவது இங்கே இந்தியாவுக்கு வந்தவர் தான் நம்ம சீகன் பால்க், அவர் பிரிண்டிங் ப்ரெஸ் ஏற்படுத்தி அவரும் பைபிளை தான் முதல்ல அடித்தார். ஆனால் இது வந்து மொத்த வேர்ல்டுலேயே உலகத்திலேயே பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிச்ச உடனேயே முதல்ல 1456 இதுதான் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட இதாக இருக்கிறது. இதுவரை அந்த ப்ரெஸ்ஸில், அந்த குறிப்பிட்ட அந்த அச்சகத்தில் மாத்திரம் ஜோகன்ஸ் குட்டன்பர்க் என்கிறதான அவருடைய அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் மாத்திரம் 7 பில்லியன் வேதாகமங்கள் அச்சிடப்பட்டு இன்று விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, அமெரிக்காவில் இன்னொரு பைபிள் சொசைட்டியில் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யுனைடட் பைபிள் சொசைட்டி, அவங்க வந்து சுமார் ஒரு 700 கோடிக்கு மேலான வேத புத்தகங்களை அவர்கள் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் நம்ம பார்க்கும்போது இதை குறித்ததான சில காரியங்களை சொல்லுகிறேன் நாம் தெரிந்து கொள்வதற்காக. உலகத்தில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது, அதில் சுமார் 1800க்கும் மேலே வித்தியாசமான பல்வேறு மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. அப்படி எந்த புத்தகமும் மொழிபெயர்க்கப்பட்ட படலை, 1800க்கும் மேற்பட்ட மொழிகளில். இது நான் சொல்கிறது எல்லாமே உலகம் முழுவதும் உள்ளதான ஒரு கணக்கெடுப்பாக இருக்கிறது. இடம் ஒரு ஒரு விதமாய் சொல்லுகிறார். அதாவது 1900 ஆண்டுகளாக பல கோடி மக்கள் இதை நேசித்திருக்கிறார்கள், இதை வாசித்திருக்கிறார்கள், இதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. சரி, 1900 ஆண்டுகள், சுமார் 2000 வருஷமாக இதை என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் நேசிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள், கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக ஒரு காரியம், இதை அநேகர் வாசிக்கிறார்கள், அநேகருக்கு விற்பனை ஆகிறது என்பதற்கு அடையாளமாய் ஒரு காரியம், ஒரு மனிதர் இவ்விதமாய் சொன்னாராம். அதாவது இந்த பைபிளை வாங்கி அவர் படித்து, அவரோட வேலை என்னன்னா இதில் வர்ற, அதாவது இதை வச்சு சத்தியத்தை பிரசங்கம் பண்ண போகிறதில்ல, அவர் இதில் என்ன குறை இருக்குதுன்னு சொல்லி அதை மேடையில் பேசி பரிகாசம் பண்ணுவதற்காக பைபிளை வாங்கினார். வாங்கி 1 சங்கீதத்தை வாசித்தார், அன்னைக்கு ரசிக்கப்பட்டுட்டார். 6 வசனத்தை வாசித்து முடிக்கும் போது என்ன செஞ்சிட்டார், ரசிக்கப்பட்டு விட்டார். அல்லேலூயா. அப்புறம் மனம் திரும்பினார், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் மாறினார். அவர் இன்றைக்கு இன்று வரை தமிழ்நாட்டிலே சென்னை பட்டணத்திலே ஒரு பெரிய சபையின் போதகராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆரம்பம் அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பமாக இருந்திருக்கிறது. அப்போ பாருங்கள், இது தேவனுடைய வார்த்தை, காரணம் அநேகரால் வாசிக்கப்படுகிறது, இன்னும் அநேகரால் நேசிக்கப்படுகிறது, அநேகர் அதை வாங்குகிறார்கள். சரி, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாம் முடிக்கலாம், மீதி உள்ளதை நாளைக்கு பார்க்கலாம். ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதாவது
நான் சொன்னேன் இல்லையா, சுமார் 1200 வருடங்களாக இந்த வேத புத்தகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டு முழு வேதாகமம் வந்து கிடைக்க கொஞ்சம் நாட்கள் ஆகியிருக்கிறது. கவனிங்க, இதற்கு சில ஆதாரங்கள் இருந்தன. ஆதாரம் சொல்லும்போது இப்படி இதெல்லாம் ஒன்றா எடுத்து எழுதுவதற்கு ஒரு மூலை. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களே, 1200 வருடங்கள் அறுபது தலைமுறைகள் என்று சொன்னேன், அப்படிதானே? 60 தலைமுறைகளாக அந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். நம்ம போன வாரத்தில் வாசித்தது போல் அநேகர் எழுதியிருக்கிறாங்க, மோசையிலேருந்து அப்படியே வரிசையாக அநேகர் எழுதியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். அப்போது நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்றைக்கே ஒரே பைபிளை எழுதி முடிக்கலை, அதற்கு சில எழுத்து பிரதிகள், மூளை எழுத்துக்கள் கொண்டதான பிரதிகள் இருந்தன. இப்போ மோசே வந்து 5 ஆகமங்களை எழுதினார், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். இப்போ அதுலேருந்து தான் அதை எடுத்து என்ன செய்திருக்கிறாங்க, இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொருவரும் எழுதின அந்த எழுத்து பிரதிகள் என்ன செய்கிறது என்றால் இன்றும் பாதுகாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்பாருங்க, அதான் ஒரு பெரிய காரியம். அதாவது தோல் சுருளில் எழுதினாங்க, இன்னும் இப்படி சில காரியங்களை பயன்படுத்தி அவங்க எழுதியிருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது, குறிப்பாக புதிய ஏற்பாடு, அது கிரேக்க எழுத்துக்களால் எழுதப்பட்டது, அதனுடைய பிரதிகள் இன்றும் இருக்கிறது. இன்னும் சில லத்தீன் எழுத்துக்களால் எழுதப்பட்டதான பிரதிகள், அதுவும் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த கிரேக்க எழுத்துக்களால் எழுதப்பட்ட பிரதிகள் சுமார் 5400 பிரதிகள் இன்றும் இருக்கிறது. அதுபோல் லத்தீன் எழுத்துக்களால் எழுதப்பட்டது இன்னும் சில பிரதிகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அப்படியே பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சரி, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கவனிங்க, இதற்கான ஆதாரம், அதாவது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த இடங்களின் பெயர்கள் இன்னும் சரித்திர சம்பவங்களுடைய அந்த பெயர்கள் மிக துல்லியமாக வேதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த இடத்துல இந்த சரித்திரங்களையெல்லாம் வாசிக்கும் போது எந்த இடத்துல நடைபெற்றது அப்படிங்கிற பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஒரு ஆதாரம். இதற்கு பிரதிகள் ஒரு ஆதாரம். இதை தெய்வ மனிதர்கள் எழுதி வைத்த அந்த பழைய பிரதிகள், தோல் சுருள்கள், அந்த லத்தீன் எழுத்துக்கள், கிரேக்க எழுத்துக்கள், எபிரேய எழுத்துக்கள், அதெல்லாம் ஒரு ஆதாரமாக இன்னும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இதில் அந்த இடத்தின் பெயர்கள் அவைகள் இருக்கிறது, சரித்திர சம்பவங்கள் இதெல்லாம் நடைபெற்றது. சும்மா ஒன்று கதை மாதிரி எழுதலை. இப்போ பாருங்கள், அகாஸ்வேர் 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜா சும்மா சொல்லலை. ஒரு கதை மாதிரி சில புத்தகங்கள்லாம் கதை எழுதுவாங்க, அப்படி இல்லை. அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. சும்மா 127 நாடுன்னு சொல்லி விட்டுறல. இந்து தேசம் முதல், நல்ல கவனிங்க, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள. அல்லேலூயா. அழகா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை. அந்த இந்து தேசம்னு சொல்றது நம்ம இந்தியா. இந்த இந்தியாவை ஆளுகை செய்திருக்கிறார் யாரு, அகாஸ்வேரு ராஜா. இன்னைக்கு அது இந்தியாவாக இருக்கிறார். அதுபோலதான் எத்தியோப்பியா. இப்படி அன்னைக்கு ஒரு பெயரில் இருந்தாலும் அது பெயர்கள் மறுவி இன்றைக்கு என்ன பெயரில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வரலாற்று ஆதாரங்கள் இருக்கிறது. சில நாடுகளுடைய பெயர்கள் அதே பெயர்லேயே இருக்கிறது, சில நாடுகளுடைய பெயர்கள்
எதனால் அது மாற்றம் அடைந்தது அப்படிங்கிறது இருக்குது. எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகினால இது தேவனுடைய வார்த்தை என்பது ஆதாரமாய் இருக்கிறது. இப்படி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சிலதை நாம் வருகிற நாட்களிலே தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் இதை நேசிக்கணும், வாசிக்கணும், இதற்கு கீழ்ப்படியணும். நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜோமனெல்லாம் ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த வேத புத்தகத்தை குறித்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறதே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜப நாட்களை ஆசீர்வதித்து தருவீராகப்பா. இந்த ஜப நாட்களிலே வேதத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தை கர்த்தர் தந்திரே அப்பா. இன்னைக்கும் கூட கர்த்தாவே, இது தேவனுடைய வார்த்தை என்பதற்கு சில நிரூபணமாய் ஆண்டவரே, நிரூபணமாய் சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இவைகளெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு ஆச்சரியமான உம்முடைய பொக்கிஷத்தை எங்கள் கையிலே கர்த்தர் தந்து எங்களை இதை வாசிக்க நேசிக்க இதற்கு கீழ்ப்படிய கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இன்னும் நாங்கள் அதில் கவனமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, அன்பின் தகப்படே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நிவல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம். தேவனுடைய அற்புதமான அதிசயமான கிரியைகளை எங்களிலே நீர் விளங்க பண்ணும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த சிறப்பு உபவாச ஜபத்தின் முதல் நாள் மாலை ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஏறெடுக்கப்பட்ட ஜபங்களை கர்த்தர் கேட்டு சபையிலே எங்கள் அருமையான விசுவாச குடும்பங்களிலே நீர் கிரியை செய்வீராக தகப்பனே. கர்த்தாவே, வேதத்தை குறித்து நாங்கள் தொடர்ந்து படிக்க ஆண்டவர் உதவி செய்வீராகப்பா. அதன் மூலமாக எங்கள் வாழ்விலே நன்மைகள் பெருக பண்ணுவீராக. இந்த நாள் ஜெபத்திலே பங்கெடுத்தமுடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதி நம்முடைய வல்ல கரத்திலே தருகிறோம் ஐயா. இன்னும் எல்லாரும் இதில் உற்சாகமாய் வந்து பங்கு பெற எல்லாருக்கும் நல்ல சூழ்நிலைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே, சரீரத்தில் பலவீனப்பட்ட, வியாதிப்பட்ட, கஷ்டத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும், அற்புதத்தை செய்யுங்க, சுகம் தாங்க, விடுதலை தாங்க, கண்மணி போல காத்து கொள்ளுங்கப்பா. உடைய நாம மகிமைப்படட்டும். நாளைக்கு நடைபெற போகிற பகல் ஜெபம், மாலை ஜெபம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி உடைய உன்னதமான நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.